ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் நம்ம ஈவில் பிஃபால் அப்படிங்கிற இந்த பேப்ளேட அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேப்ளேடுக்கும் அண்ட் நம்ம மீடியோ எல்ட்ராகோ பேப்ளேடுக்கும் அனிமியில் ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டை எப்படி இருக்கும்னா உண்மையில் பங்கமாக இருக்கும். ஸோ அந்ததில் மீடியோ எல்ட்ராகோ எப்படியோ ஜெயிச்சிருங்க, நம்ம ரைவ்கா ஜெயிச்சிருவான். பட் ரியல் லைஃப்பில் இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அனிமிக்கும் ரியல் லைஃபுக்கும் இருக்க கம்பேரிசன் வீடியோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ டெலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோமா. ஸோ கைஸ், இந்த பேட்டிலில் இந்த ரெண்டு பேப்ளேடுக்குமே ரெண்டு வகையான மோட்ஸ் இருக்குது. நம்ம மீடியோ எல்ட்ராகோக்கு அப்சர்வ் மோட் இருக்குது, அண்ட் அதே நேரத்தில் அட்டாக் மோடும் இருக்குது. அண்ட் ஈவில் பிஃபால்க்கு அட்டாக் மோட் இருக்குது, டிஃபென்ஸ் மோட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மோட்லையும் சண்டை போட்டு பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈவில் பிஃபால்க்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் டைப் ரொம்பவே தேஞ்சு போயிருச்சு, அதனால இது வந்து அட்டாக் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஏன்னா அட்டாக்கோட சர்ஃபஸாக மாறிடுச்சு. பட் இருந்தாலுமே இந்த ஈவில் பிஃபாலால் நம்ம மீடியோ எல்ட்ராகோவை டிஃபீட் பண்ண முடியுமா பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பேட்டில் இந்த ஸ்டேடியத்தில் நடக்க போகிறது கிடையாது கைஸ். நம்ம இதுக்காக வேண்டி மெட்டல் பேப்ளிக் ஸ்டேடியத்தை எடுப்போம். இதை எடுத்து நவுத்தி வச்சுட்டு தூங்குங்கடா மெட்டல் பேப்ளிக் ஸ்டேடியத்தை. ஸோ இதான் மெட்டல் பேப்ளிக் ஸ்டேடியம். ஸோ சண்டை போட்டலாமா? கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யா ஓகே, எந்த பேப்ளிட வந்து மூணு பாயிண்ட்டை எடுக்குதோ ஃபஸ்ட்டு அந்த பேப்ளிட வின் ஆயிரும். பார்க்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. 3, 2, 1 தேடி சொல்லி அடி. என்ன ஸ்பீடு? கமான் வீடியோ எல்ட்ராகோ, யூ நீட் டு வின். பார்க்கலாங்க, அனிமியில் ஜெயிச்ச மாதிரியே நம்ம ரைவ்கா ஜெயிக்கிறானா அப்படி நடி தோத்து போகிறாங்கிறத. ஸோ எல்ட்ராகோ தான் தள்ள மாட்டுது. ஸோ 1 point goes to evil befall. அடுத்த பேரில் போட்டுருவோம். 3, 2, 1 கரெக்டாக லான்ச் பண்ண முடியலங்க. அதான் 3, 2, 1 தேடி சொல்லி அடி. சூப்பர். நான் கிரிப்பை போட்டு வந்துடுறேன். கிரிப் இல்லாமல் லான்ச் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தா கிளவுஸ் வேற டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. கரெக்டாக ஒரு லான்ச்சரை பிடிக்க முடியல. ரொம்ப பெரிய க்ளவுஸ் மாதிரியே இருக்குது. பெருசு இல்லை, சிறுசு தான். பட் இருந்தாலுமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. டக்கு டக்குன்னு லான்ச் பண்ண முடியல. மேபி ப்ராக்டிஸ் பண்ணால் டக்குன்னு வந்துடும். இப்போ தான் நான் புதுசாக வாங்கியிருக்கோம் அதான். ஸோ லான்ச் பண்ணிடலாம் கைஸ். 3, 2, 1 ரெடி. என்ன நீ வெளில போயிட்ட? பாடா உள்ள கடுப்பேற்றுறாங்க. லான்ச் பண்ணிடுச்சு. 3, 2, 1 தேடி சொல்லி அடி. இந்த தான் யார் ஜெயிக்கிறாங்கிறத பார்க்கலாம். ஓ, எனக்கு தெரிஞ்சு எல்ட்ராகோ தான் அடி வாங்குற மாதிரியே தெரியுது. அவனோட ஸ்பீட் டக்குன்னு குறைஞ்சிருச்சு. ஸ்பின் ஸ்டீல் பண்ணுறானா என்ன? ஈவில் தான் இப்போ இதுலேயும் வின் பண்ணியிருக்கு. உண்மையிலே மாஸ்க்கு அடுத்த பேரில் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு நான் ஈவில் தான் விட்டேன். பட் இருந்தாலுமே வின் பண்ணுறது வந்தான். சரிங்களா, ஃபஸ்ட் விட்டுருக்கேன். பார்க்கலாம். முரட்டடிடா போடுறா. நீங்கள் சண்டை போகிறதுல ஸ்டேடியத்தையே தள்ளி விட்டுறாங்க. பார்த்தீங்களா கைஸ், ஒரு பயங்கரமான ஃபோர்ஸில் அடித்தா அதுக்கப்புறமா மீடியோ எல்ட்ராகோவில் ஸ்பின் ஸ்டீல் கூட பண்ண முடியல கரெக்டாக. பாருங்கள், தள்ள மாறுறது எல்ட்ராகோ தான். ஸோ இந்த பேட்டிலில் 3 point எடுத்து வின் பண்ணியிருக்கிறது ஈவில் பிஃபால் தான். ஆக்சுவலாக அனிமி சீரீஸில் எல்ட்ராகோ வின் பண்ணியிருப்பான், ஆனால் ரியல் லைஃப்பில் எல்ட்ராகோ வின் பண்ணலை. இப்போ நம்ம ரெண்டு பேர்களுக்கு மோட சேஞ்ச் பண்ணிட்டு சண்டை போட்டு பார்க்கலாம். ஈவில் பிஃபாலுக்கு மோட் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இந்த ஸ்பின் ட்ராக் அவுத்துட்டு இதை அப்படியே திருப்பி போட்டால் போதும், லைக் இப்படியே. ஸோ இதை எடுத்துகிட்டு இப்படி போட்டுருவோம். இப்போ டிஃபென்ஸ் ஆகிருச்சு இந்த பேப்ளேடு. பார்க்கலாம். ஓகே, மாட்டியாச்சு. ஸோ இப்போ டிஃபென்ஸ் மோடுக்கு போட்டிருக்கோம். அடுத்து நம்ம எல்ட்ராகோ மாத்திரம்னா லேயரை கழட்டி ஆகணும். கலட்டுங்கடா லேயரை. இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து சுத்தணும். ஓகே, நான் இட்ஸ் அட்டாக் மோட் கைஸ். பல் வெளியில் தெரியுதா? இந்த பல் கோல்டன் பல், கோல்டு கலர் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 2 வருஷம் ஆச்சு மீடியோ எல்ட்ராகோ வாங்கி. ஸோ மாட்டியாச்சுப்பா. எல்ட்ராகோ இஸ் இன் அட்டாக் மோடு. பார்த்துருவோம்.
த்ரீ டூ ஒன் நெத்தியடி. ஃபஸ்ட்டு ஈ விளையாடுவோம், வேறு ஜெயிப்பானான்னு தெரில. த்ரீ டூ ஒன் நெத்தியடி சொட்டி அடி. லேட்டாக தான் விடுறேன். ஓ போடுறா 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 கமா நெல்ராகோ. ஃபோர்ஸில் அடிக்கிறாங்க, ஆனால் அடிக்க அடிக்க ஸ்பின்ஸ் இல்லை. அவன்டா பண்ணுறது மீடியோ ட்ராகா பண்ணுறானா இல்லை ஈவில் பண்ணுதா? ஈவிலோட ஸ்பின் கம்மியாக இருந்துச்சு, பட் அவன் தான் எனக்கு ஸ்பின் ஸ்டீல் பண்ணுற மாதிரியே தெரியுது. திஸ் இஸ் அன்பிலீவபிள். மறுபடியும் நம்ம ஈவில் தான் வின் பண்ணியிருக்கு. ஈவில் பிஃபால் பீகாக் பேப்ளேட் ராங்க. ஸோ அடுத்த லஞ்சம் விட்டுலாம் கைஸ். த்ரீ டூ ஒன் தேடி சொல்லி எடு. அவட்ட ஹேண்ட் ஸ்பின் பண்ணுறேன், ஹேண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். கம்மா நல்றாகோ, ஹேண்ட் ஸ்பின் வேலைக்கு அவளையா? ஸ்டேடியத்தை ஸ்டேடியத்தை நோக்கி விட்டுறாங்க. ஸோ அடுத்த லான்ச் விட்டுலாம் கைஸ். இது சும்மா தான் டெஸ்ட் பண்ணேன், பார்க்கலாம். போடு போடு போடு, விகரசா எல்ராக அடிக்கிறாங்க, ஆனால் என்ன கடைசியில் ஜெயிக்க தான் மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா. மறுபடியும் எல்ராக தான் தள்ள மாறுறா, ரெண்டுமே தள்ள மாடுது, பட் எல்ராக தான் ஃபஸ்ட்டு விழுந்துருது. ஸோ இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தால் ஈவில் பிஃபால் வின் ஆயிரும். பட் இருந்தாலுமே எத்தனை பேட்டில் போட்டாலும் இதில் வின் பண்ண போகிறது ஈவில் பிஃபால் தான். பட் இருந்தாலும் ஒரு தடவை கிளைமேக்ஸில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். த்ரீ டூ ஒன் நெத்தியடி தோக்குறதுன்னு முடிவாயிடுச்சு. எல்ராகவே ஃபஸ்ட்டு விடுவோம். த்ரீ டூ ஒன் நெத்தியடி சொல்லி அடி. ஓ என்னடா இது, ரீ பேட்டில். கைக்கு சிக்க மாட்டேங்கிறா என்ன. த்ரீ டூ ஒன் அடி சொல்லி அடி பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு மீடியா ஸ்பின் ஸ்டீல் பண்ணல, நம்ம ஈவில் பிஃபால் தான் ஸ்பின் ஸ்டீல் பண்ணுது. வங்கமாக ஸ்பின் ஸ்டீல் பண்ணுதுங்க, அவனோட ஸ்பின் பவர் இவன் எடுத்துக்கிறான். இந்த வேவ்லோட மொக்க வேவ்லன்னு நான் நேற்று சொல்லி அன்வாக்சிங் பண்ண போதும், ஏன்னா டிப் பிஞ்சு ஆயிடுச்சு, அதை வந்து ஸ்க்ராச் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே மீடியோ அளவுக்கு எவ்வளோ டஃப் கொடுக்குறான்னு பார்த்துங்க. இந்த டிப்பு உடையாமல் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு பவராக இருக்கும் நீங்களே நினச்சி பார்த்துங்க. இது ஒரு பேலன்ஸ் டைப் பேப்ளேடு, பார்த்தா அப்படி தெரியல. யா கைஸ், இது பேலன்ஸ் டைப் பேப்ளேடு தான். இங்கே ஒரு ஷார்ப் டிப் இருக்கும், லைக் நம்ம எப்படி சொல்கிறது, கேஸ் ஃபாக்னிக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிப் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிப் வந்து அட்டாக்காகவும் மாறும், அதாவது அப்சார்ப் பிரேக் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்சார்ப் பிரேக்கும் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெமினாவே மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பேப்ளேட் மாதிரி சுத்தவும் செய்யும். அதே மாதிரி ஒரு கிமிக் தான் இந்த பேப்ளேடுக்கும் இருக்குது. பட் இந்த டிப்பு உடஞ்சு போனால் நம்மளால் அந்த கிமிக்கை பார்க்க முடியல அப்படிங்கிறது உண்மை. ஸோ என்னதான் டிப்பு உடஞ்சிருந்தாலும், எவ்வளோ மோசமான நிலைமையில இருந்திருந்தாலும், மொக்க பேப்ளேட் நம்ம சொல்லி பட்டம் வச்சிருந்தாலுமே, மீடியோ எல்ட்ராகோ ஸ்பின் ஸ்டீல், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பின் ஸ்டீல் பேப்ளேடாக இருக்க மீடியோ எல்ட்ராகவே அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேப்ளேட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலேயே வர்த்து தானா? எனக்கு சத்தியமாக மீடியோ எல்ட்ராக டிஃபீட் பண்ணோன்னே இந்த பேப்ளேட் மேலே ஒரு மரியாதையாக வந்துருச்சு. ஏன்னா மீடியோ எல்ட்ராக பல பேப்ளேட டிஃபீட் பண்ணிடுவாங்க அசால்ட்டாகவே, ஆனால் இந்த பேப்ளேட் எப்படி இதை டிஃபீட் பண்ணிச்சுன்னு தெரில. Anyways guys, so see you on the next video. This is crafted by Dabba Mandan. Naaliki nama pudhu Beyblade battle video la paakalam. Tada guys.